சுப்த வஜ்ராசனம். கணுக்காலின் மீது மல்லாந்து படுத்திருக்கும் தோற்றம். சுப்த என்றால் ஓய்வெடுத்தல், உறங்குதல். ஆசனத்தின் உச்ச நிலையில் முதுகு தரையின் மீது ஓய்வாக இருக்கிறது. பாதங்கள் வஜ்ராசனத்தில் இருப்பது போன்று புட்டத்துக்கு அடியில் இருக்கிறது. ஆரம்ப நிலை. கால்களை நீட்டி நேராக உட்காரவும், பாதங்கள் இணைந்திருக்க உள்ளங்கைகள் புட்டத்தின் இரு பக்கவாட்டிலும் தரையின் மேல் ஊன்றவும். இடது காலை மடக்கி பாதத்தை இடது புட்டத்துக்கு கீழ் வைக்கவும். வலது காலை மடக்கி பாதத்தை வலது புட்டத்துக்கு கீழ் வைக்கவும். முழங்கால்களை இணைத்து உள்ளங்கைகளை தொடைக்கு மேல் வைக்கவும். வஜ்ராசனம். மெதுவாக பின்னால் சரியவும். சரியும் போது உடலின் முழு கனமும் இடது முழங்கையினாலும் பின்னர் வலது முழங்கையினாலும் பிறகு சமமாக இரண்டு முழங்கையினாலும் தாங்கப்படட்டும். முதுகின் மீது படுத்து கைகளை தலைக்கு குறுக்காக வைக்கவும். தலை மார்பை பார்க்கட்டும். கைகளை விடுவித்து உடம்புக்கு பக்கவாட்டில் வைக்கவும். மூன்றாம் நிலைக்கு திரும்பவும். முழங்கையின் உதவியால் மெதுவாக இரண்டாம் நிலைக்கு வரவும். வஜ்ராசனம். வலது காலை விடுவித்து நீட்டவும். நிலை ஒன்று. இடது காலை விடுவித்து நீட்டவும். ஆரம்ப நிலை. பலன்கள். வெகு நேரம் நின்று கொண்டு வேலை செய்பவர்களுக்கு மிக நல்லது. மல சிக்கலை இது குணப்படுத்துகிறது. எச்சரிக்கை. கழுத்து பிடிப்பு உள்ளவர்கள், இதய கோளாறு உள்ளவர்கள் இதை செய்யக்கூடாது.